வணக்கம் சார். வணக்கம் சார். வட்டச்சேலர் பாக்கணுங்க. இவங்க எல்லாம் என்ன பிரதமரை பார்க்க வந்திருக்காங்களா? போங்க அடுத்த வாரம் வாங்கய்யா. இல்லீங்கய்யா, அவர் எங்க சொந்த ஊருக்காரரு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். சொந்த ஊருக்காரனா இருந்தா என்ன? போய்யா போய்யா. என்னடா தள்ளுறான்? தள்ளுனா சரியா போயிரும். ஒரு 50 இருந்தா வெட்டு. எதுக்கு? டேய், எப்படியோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். அதை இங்க இருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம். குடு குடு, சீக்கிரம். தப்பா எடுத்துக்க போறா? குடுக்காட்டி தான் தப்பா எடுத்துக்குவான். குடு சீக்கிரம் 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 சார். பாத்தியாடா பாத்தியாடா, பணம் நம்ம நாட்டுல என்னென்ன வித்த காட்டுதுன்னு. வணக்கம். வாங்க வாங்க பெரியவங்கள. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆமா, இவங்க யாரு? இது என் பையன். அது என் பையன். சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பெருசா வளர்ந்துட்டேன். ஐயா, நீங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தீங்கல்ல, ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1.5 லட்சமா? இன்னைக்கு காலேஜ் ப்ரொஃபசர் வேலைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா? 2 லட்சம். 2 லட்சமா? ஆமா. நீங்க 1.5 லட்சம் தானே சொன்னீங்க? அட, அது 6 மாசத்துக்கு முன்னாடியா? 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு விலை ஏறினா எப்படிங்க? காய்கறி விலை, பஸ் டிக்கெட் விலை எல்லாம் ஏறும்போது அப்புறம் இதனோட விலை ஏறத்தான் செய்யும். நீங்க என்ன பண்றீங்க? ஊருக்கு போய் ஆளுக்கு இன்னொரு 50,000 போட்டு கொண்டு வாங்க, கண்டிப்பா வேலையை போட்டு கொடுத்துறேன். ஐயா, இருந்த காக்காணி அரக்காணி நிலத்தையெல்லாம் வித்து தாங்க கொண்டாந்துருக்கோம். 10-10 கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோங்க. எப்படியாவது எங்க பசங்களுக்கு வேலை போட்டு. என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இத பாருங்க, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ற கை காசு போட்ட வேலை வாங்கி தர முடியும்? பணம் தானே சார். சார், எங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே வர சம்பளத்தை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கட்டிடுவோம் சார். தயவு பண்ணு சார், பிளீஸ். என்னப்பா ஊர்க்காரன் வேற சொல்லிட்டீங்க, நல்ல பசங்களா வேற இருக்கீங்க. ஏ பழனிசாமி, இங்க வாப்பா. ஏ பழனி, அந்த காலேஜ் லிஸ்ட் இருக்குது பாரு, அதுல இவங்க ரெண்டு பேர் பேரை சேர்த்துக்கு போ. ஓகே சார். மறந்துடாத பழனி. ஐயா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, வர 1ஆம் தேதி கண்டிப்பா உங்க பசங்களுக்கு வேலை வந்துரும். வாங்க. வணக்கம். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போங்க. நாங்க இங்கதான் சார் இருக்க போறோம். இங்கயா? ஆமாங்க ஐயா, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க சினிமாவுல பெரிய ஆளா இருக்கிறான், அவங்க கூட நாங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டோம். பெருசா இருக்கு. அப்புறம் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தானா இருக்கான், இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் 100 முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குற அவசியம் இல்ல. ஏன், ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கறது வக்கு இல்ல. இதுல கூட ரெண்டு பேரும் அழிச்சிட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போனா வெளியே. ஹலோ ஹலோ. ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதைய பேச பாக்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன், நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்டப்பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டப்பொம்மை யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபர் படத்துல நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலேதான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லற காசு ஒரு 2000 தா கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மா இரு. ஏ குடா மச்சான். டேய் 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 இரு 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 இரு. ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 அப்படி அப்புறம் வாங்குறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா, இவனெல்லாம் யாருடா? உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையிற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்க எல்லாம் இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ சொல்லு. வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனி எப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. சும்மா சொல்ல வேண்டிய சொல்லித்தானே ஆகணும். மந்த்லி 20,000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தள்ளு சார். நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை கூட பேசிட்டேன். பேசுவ தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. டேய் என்னடா? அதுங்க யாரா இருக்கும்? டேய், அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒன்னு பண்ணட்டுமா?
நம்முடைய டீடைல்ஸ் எல்லாம் அங்க குடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, வேலையை பாரு, போ போடா. நீ வேஸ்ட்ரா, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே, அத போய் வேண்டாங்க. என்ன, ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு? அங்க பார், ஒரு ஆம்பள எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. கோலம்? ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனையே நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு மேரேஜே ஆகல, நாங்க பேச்சுலர்ஸ். ஓ, வெரி சாரி. இட்ஸ் ஆல்ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000 மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேக்கல. இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேட்காம சொல்றது கடமை கிடையாது. லூசின் அர்த்தம், கெட் அவுட். இந்த ரவுடி யாருங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது மச்சான். அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும், உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை செய்யணும் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இத பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி, ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர் சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம் சொல்றாங்க, ஒரு 500 கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது, உலகமகா கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்பக்? மேடம் ப்ளீஸ், கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பேர் டே 2000 செலவாகுது தெரியும்ல. டே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கறதை வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ. தீபா, என்ன சொன்னே? என்ன சொன்னே? மணி 7 ஆகி போச்சு, இன்ன வரல. என்ன வரல? ஏடியா, காபி சாப்பிட்டா தான் வரணும் சொன்னா. அவன் மறந்துட்டான், கத்திட்டு இருக்கத விடுறா. என்ன மறந்து போய்? கேர்ள்ஸ் இருக்காங்க பாத்து பேசுறா. கேர்ள்ஸா? அங்க வேற ஆர் தி கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர், ஓ அவர் ரிலேஷன். ஹாய், நோ டச்சிங், ஓன்லி டாக்கிங். ஓகே, ஓகே. ஐ ஆம் வெரி ஷார்ட். நான் சொன்னல, எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு, இவர்தான். ஓ, வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 வேணா ஆக்குவான். அஜித், விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லமா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணணும், ஒரே டார்ச். ஒரு ஹீரோவும் டைரக்டர் இருக்கீங்க, பாத்து துப்புவானா? சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்தா அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துருக்கேன். சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே, ஓகே, போடலாமே, போடலாமே. அம்மா, பேனா இருக்கா? உங்க பாக்கெட்லயே இருக்கே. ஆ, இருக்கு, இருக்கு, இருக்கு. கருமை. டேய், கொஞ்சம் குனி. எதுக்கு குனிடா? சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ, என்னடா? அம்மா, thank you sir. Okay, thank you. See you. ஓகே, பரவாயில்ல. டேய், இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா, வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ? ஏண்டா, நீ ஒரு 2 கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய், சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜர் வீடு நம்பர் 3, வாவுசி தெரு, கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தி சினிமா அவுட். கண்ட்ரி ப்ரூட். ஏண்டா கோபி, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழை பாளைங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே? டேய், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சு வந்துடலாமா? என்னது, நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய், நம்மகிட்ட இருக்கிறது 2,000 தான், அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும். இல்ல யாராவது பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய், நாம இங்க யாருன்னு தெரியாது, வா.
பாடா. நான் ஒரு எம்ஃபில்ரா. அப்ப நான் மட்டும் பாடா. சார் கொஞ்சம் வழி விடு. வரிசையில வா, வரிசையில வர்றதா? இது சரிப்படாது. இப்ப ஏறு தப்பா. வரிசையில வா, வரிசையில வா, வரிசையில வா. ஏய், இந்த பாத்திர சரியில மாத்து. வரிசையில வா, வரிசையில வா, வரிசையில வா, பாடா. ஐயா வணக்கம். வணக்கம். என்னையா, எங்களுக்கு கொஞ்சம் கூழ் குடுக்கறீங்களா? ஏன், பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே, பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டம் வந்தீங்க, போங்கயா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழ வாங்கயா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க பட்டதாரிங்க, எம்பில், ப்ரொஃபசர் ஆக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க ஐயா. ஆமாங்க, யாரா இருந்தாலும் கியூ கியூ தான். What nonsense you are talking! You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. Hey, Suma. Umara, you know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. Yo, yo, oot kudiya. Seekram, seekram, seekram. Seekram, oot kudiya. Ayya, indaga. Abdiye, rendu sumbu parcel eduthu. Rendu sumbu parcel! காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்டாத. ஜோதியாவ பாத்தீல நல்லெண்ண விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எதுவானாலும் பேசு, ஜோதியாவ பத்தி பேசுற. அப்புறம் காய்கறி அடுப்பு என்னங்க, சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார். என்ன, எனக்கு ஒரு டவுட். என்ன, எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஒரு டீசன்சி இல்லாம எங்க இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். ஆனா சாப்பிடற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்தம்பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். அந்த கேப்ல அதே சூப்பர். மச்சான், மச்சான், வரப்போற கெஸ்டுகளுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் எப்படி? ஆடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் பிகன்ங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை, இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்டாண்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அடா பாவி, ஐயோ, முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர், டைரக்டர், எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டுத்தரதாக சவால் விட்டுருக்கேன். இவன் எனக்கு தெரியாது கைய வச்சு. அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வரேன். மீச மலையெல்லாம் பந்தயம். ஆமா, அறிவு கெட்டவனே. இதை எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வை. பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீசம்பளம் பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது, காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி, அது லூசுடா, அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகு பாட்டு. நான் யாரு? டுபா குரு. நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால நான் அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயசம் வடதானே? ஆமா. ஏன் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற கேட்ட தோற? என்னது, பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோனி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சீக்கிரம் 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 எப்படியாவது பண்ணி அசத்திரண்டா. என்ன அது, சமைக்கிறத விட்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நோ நோ நோ, உங்களுக்கு எல்லாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, தெரியலன்னா விட்டுருங்க.
விடுறதா? அனவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசிய பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணு வீக் இல்ல. லிஸ்டுக்காக வி ஆர் வெயிட்டிங். லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சா இருக்காரு இல்லங்க, என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்காந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி, மண்டல இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி, அப்படியே வட பாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா என்ன தெரியும் கடல்ல மட்டும்தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் வரும்